மக்கள் அனைவருக்கும் வணக்கங்க. நான் வாட்டர் டிபெண்டர் விஜய் பேசுகிறேன், சேலம் மாவட்டம் ஆத்தூர்லேருந்து. தொடர்ந்து நம்ம சேனலில் சப்போர்ட் பண்ணிட்டு வர உங்கள் எல்லாருக்கும் என்னோடய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள். எந்த சந்தேகமாக இருந்தாலும் வழக்கம் போல் கேளுங்கள். முடிஞ்சளவுக்கு கண்டிப்பாக நம்ம விவசாயத்துக்கு சப்போர்ட் பண்ணுவோம். ஸோ ரொம்ப நாள் ஆச்சு வீடியோ போட்டு, ஆல்ரெடி நிறைய வீடியோ போட்டுட்டோம், போதுமான அளவுக்கு எல்லா தகவலும் நம்ம சொல்லியிருக்கோம். பட் அதனால் வந்து இப்போ வீடியோ போடுற அந்த எண்ணிக்கை வந்து கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை, தொடர்ந்து நம்ம வேலைகளை செஞ்சுக்கிட்டே தான் இருக்கோம். நம்ம யூடியூப் மூலிமா வந்து நம்ம அறிமுகமான நாள்லேருந்து இன்றைக்கு வரைக்கும் பார்த்திங்கன்னா, நம்ம தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் கேரளா, பெங்களூர், கர்நாடகா, ஹைதராபாத், மகாராஷ்டிரா, இது எல்லாமே வந்து நம்ம போகிறோம். அங்கே எல்லா ஏரியாவும் நமக்கு வந்து பாயிண்ட் பார்க்குறதுக்கான சூழல் அமைஞ்சது. ஸோ நம்ம பெட்டராக தான் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ நம்ம இந்த தொடர்ந்து இந்த வரிசையில் வந்து இன்றைக்கி ஒரு சுவாரஸ்யமான ஒரு விஷயத்தை நான் சொல்ல போகிறேன். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நிறைய வீடியோஸ் டெய்லியும் போர் பார்க்குறோம், ஓட்டுறோம், அது எல்லாமே நம்ம வீடியோவை சொல்கிறதுல ஒரு யூஸ் இல்லையா? ஏதாவது ஒரு விஷயமா இருந்தால் சொல்லலாம். ஸோ அதுக்காக தான் இந்த பதிவு வந்து நம்ம போட்டிருக்கோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா, பெங்களூரில் ஒயிட் ஃபீல்டில் ஒரு ஏரியா, அது பேர் வேண்டாம். ஸோ இந்த ஏரியாவில் வந்து பார்த்திங்கன்னா, விவசாயத்துக்காக இல்லை, நம்ம மற்ற பர்பஸ்க்காக அந்த ஒரு பெரிய ஒரு வாஸ்டி ஏரியாவில் போய் ஒரு 7 பாயிண்ட் செலக்ட் பண்ணுறோம். ஸோ இப்போ 7 பாயிண்ட் செலக்ட் பண்ணிவிட்டு நம்ம ஒரு 5க்கு வந்து கேரண்டி கொடுக்குறோம். 7 நம்ம தான் வைக்கிறோம், கேரண்டி கொடுக்காமல்ல, பட் இருந்தாலும் கொஞ்சம் டஃப்பாக இருக்குது, ரிஸ்க் இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம ஒரு 5 பாயிண்ட்டு கேரண்டி கொடுக்குறோம். ஸோ இந்த பாயிண்ட் வந்து ஃபஸ்ட்டு பாயிண்ட் ஓட்டுறோம், 1100 அடி ஓட்ட முடியல நல்ல தண்ணி. ரெண்டாவது பாயிண்ட் பார்த்திங்கன்னா, 1300 அடி வரைக்கும் தண்ணி வரல போக. ஸோ நம்மளே அதை கழட்டு சொல்லிட்டோம். மூணாவது பாயிண்ட்டு 1080 சம்திங்கில் வந்து அதுவும் நல்ல தண்ணி 2 மட்டம் கிடச்சி ஓட்ட முடியல. ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா, அவங்களே வந்து சரி ஓகே நாங்கள் இதை கொஞ்சம் டீப் ட்ரை பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ நம்ம இதே விவசாய நிலமாக இருக்கும் பட்சத்தில் ஒரு விவசாயம் இருந்தாலும் கீழே வந்து அவ்வளோ ஆழம் ஓட்டுறதுக்கு கண்டிப்பாக யோசிப்பாங்க. அது வந்து அவங்க ப்ராஜெக்ட் வேறுங்கிறனால வந்து அங்கே வந்து பிரச்சனை இல்லை. ஸோ நாமளும் வந்து 1800 அடி டார்கெட் வந்து கொடுத்தோம், கண்டிப்பாக அதுக்குள்ளே வந்து ஓப்பன் ஆகுன்னு. ஸோ அந்த ரெண்டாவது ட்ராப் பண்ண பாயிண்ட்டு திரும்ப ரீசெட் பண்ணி 1740 அதில் வந்து ஓப்பன் ஆகி 1800 அடி ஓட்டணும், அதுவும் நல்ல தண்ணி கிடச்சிது. ஸோ இப்போ டோட்டலாக 3 பாயிண்ட் ஓட்டிட்டோம். ஸோ அவங்க வந்து என்னப்பா ஃபர்தராக வந்து எல்லா பாயிண்ட்டுமே ஓட்டலாங்கிற தீர்மானத்துக்கு வராங்க. 4வது ஓட்டுறோம், 5வது ஓட்டுறோம், 6வது ஓட்டுறோம், 1 பாயிண்ட் மட்டும் நாங்களே வேண்டான்னு சொல்லிட்டோம். 6வது ஓட்டும் போது பார்த்திங்கன்னா அதுவும் சேம் இதே கண்டிஷன் தான் ஆகுது, 1300 வரைக்கும் போக. ஸோ திரும்ப ஒரு 500 ஓட்ட சொல்கிறோம், அதுவும் போக. திரும்ப எகைன் வந்து இன்னும் டீப் போகலாம் அப்படின்னு சொல்லி ஸோ 1800 வரைக்கும் அப்ரூவல் வாங்கி கொடுக்குறோம். ஸோ 1620 போய் அந்த மெயின் சோர்ஸ் ஓப்பன் ஆகிடுச்சு. அப்புறம் ஃபர்தராக போய் இன்னொரு மட்டும் ஓப்பன் ஆகி 1750-60 அந்த ரேஞ்சில் வந்து பாயிண்ட் வந்து க்ளோஸ் ஆச்சு. ஸோ இப்போ இதில் நம்ம கொடுத்த எல்லா பாயிண்ட்டுமே வந்து நம்ம வந்து மெகா சக்ஸஸ் பண்ணியிருக்கோம், அதாவது 100க்கு 100 சொல்லலாம். ஸோ இதெல்லாம் எப்படி சாத்தியமாக, ஏன் எல்லா இடத்துலையும் நம்ம பண்ண முடியலன்னா, இப்போ உங்களுக்கே விஷயம் ரொம்ப சிம்பிளாக புரியும். ஸோ இன்றைக்கி இவ்வளோ நாள் அனுபவத்தில் நம்ம ஒரு பாயிண்ட் வந்து பெட்டராக இங்கே தண்ணி இருக்குது, தண்ணி இல்லை, எந்தெந்த மாதிரி ரியாக்ஷன் இருந்தால் இங்கே தண்ணி இருக்குது, எது மாதிரி ரியாக்ஷன் இருந்தால் இங்கே தண்ணி வராதுக்கான சூழல் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம ஒரு ஆல்மோஸ்ட் 99% வந்து கண்டுபிடிச்சிட்டோம். பட் இன்றைக்கும் வந்து இவ்வளோ அனுபவங்கள் வாய்ந்த டிவைனர்ஸ் நம்ம தமிழ்நாட்டில் நிறைய பேர் இருந்தாலும், ஏதோ ஒரு சூழல், ஏதோ ஒரு இடத்துல வந்து பார்த்தா நம்ம தோல்வி அடைஞ்சிக்கிட்டு தான் இருக்கோம். இதுக்கு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதே 5-6 பாயிண்ட் ஒரு விவசாயிக்கு நான் ஓட்டியிருந்தா கண்டிப்பாக இதில் 2 பாயிண்ட் எனக்கு வந்து ஃபெயிலருங்கிற பேர் மட்டும்தான் மீதி இருந்திருக்கும். அதுக்கு வந்து காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சம்டைம்ஸ் வந்து நம்ம ரியாக்ஷன் கிடைக்கும், ஆனால் பட் வந்து ரொம்ப டெப்த்தில் கீழே போயிடும். ஸோ அந்த டெப்த்து போகிறனால வந்து ஒரு விவசாயி வந்து நம்ம ஃபோர்ஸ் பண்ண முடியாது, அவங்களுக்கும் அந்த சூழலும் வந்து அமையாது. ஸோ அந்த பாயிண்ட் வந்து நம்மளுக்கு வந்து ஃபெயிலியராக தான் இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து நமக்கு கிடைக்கிற வாய்ப்பு. இது போல் வந்து நம்ம லாஸ்ட் இயர் பார்த்திங்கன்னா, உடுமலைப்பேட்டையில் 1700, 1700, 1600 இந்த மாதிரி ரொம்ப ரேராக யாரோ ஒருத்தர் தான் அந்த ஏரியாவில் ஓட்ட போகிறாங்க. ஆளுவர் தமிழ்நாடு எல்லோரும் அவ்வளோ டெப்த்து ஓட்டவும் தேவை இல்லை, ஓட்டவும் மாட்டாங்க. ஸோ இப்போ நம்ம இதில் ஒரு விஷயம் வந்து நம்ம சந்தோஷப்பட்டுக்கலாம், என்ன அப்படின்னா, இவ்வளோ நாள் நம்ம அனுபவத்தில் ஒரு பாயிண்ட்டை வந்து
தண்ணி இருக்கிறத வந்து எக்ஸாக்டாக கணித்து நம்மளால் வைக்க முடியுது. சம்டைம்ஸ் ஒரு பாயிண்ட் நம்ம தோல்வி அடையும் பட்சத்தில், நான் அது கஸ்டமர்கிட்டையும் அதான் சொல்லிகிட்ருக்கேன், இதுக்கு வந்து இன்னும் ஒரு நிரந்தர தீர்வு வந்து கண்டுபிடிக்க முடியல. எல்லா இடத்துலையும் கண்டுபிடிக்க முடியும், எல்லா பாயிண்ட்லேயும் அப்படி இல்லை. ஏதோ ஒரு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த மட்டங்கள் வந்து சரியாக வந்து உங்களால் கணிக்க முடியாத சூழல் ஏற்படலாம். ஸோ அதை தான் வந்து நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன். ஸோ அதனால் வந்து நல்லபடியாக பண்ணுறோம். இது வரைக்கும் இந்த வெளியூர் ப்ராஜெக்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாயிண்ட்டில் கூட இது வரைக்கும் நம்ம தோல்வி அடையவே இல்லை. லாஸ்ட்டு மந்த்து தான் கொஞ்சம் பயம் வந்தது, இந்த பாயிண்ட்டில் தோற்றுறோமோன்னு. அதுலேயும் டீப் ஓட்டி ஜெயிச்சிட்டோம். திரும்ப லாஸ்ட்டாக ஓடிட்டுருக்கு இந்த பாயிண்ட்லேயும் பார்த்தீங்கனாலும் அதே திரும்ப சரி தான் ஃபஸ்ட்டு தோல்வியாக இருக்குமோன்னு நினச்சோம். டீப் போனதுனால இதுலேயும் நம்ம ஜெயிச்சிட்டோம். ஸோ அப்போ நம்ம வந்து நல்லபடியாக பார்க்குறங்கிற திருப்தி இருக்குது. பட் இருந்தாலும் எல்லா இடத்துலையும் எல்லாருக்கும் குறிப்பிட்ட ஆழத்தில் நம்ம தண்ணி எடுத்து கொடுக்கணும் அப்படிங்கிறது வந்து சாத்தியப்படாத ஒரு விஷயமா இருக்குது. அது உங்களுக்கு எல்லாருக்குமே நல்லா தெரியும். ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஒரு 300 அடி 400 அடியில் நல்ல தண்ணி எடுத்துருப்போம். அதுக்கப்புறம் 600 700 போச்சு, இப்போ 1000 1200 போயிடுச்சு. இன்றைக்கி மேக்ஸிமம் எல்லோரும் ஒரு 1200 அடி ஈஸியாக வந்து டார்கெட் பண்ணுறாங்க. அதுலேயும் வந்து ஒரு சில ட்ரையான ஏரியாவில் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் லேயர் கீழே இருக்கிற ஏரியாவில் நம்ம டீப் ஓட்டினா தான் ஜெயிக்க முடியுது. ஸோ அதே இடத்துல நம்ம போய் ஒரு பாயிண்ட் வச்சு நம்ம மட்டங்கள் செக் பண்ணும்போதும் அதில் மேலே இருக்கிற லேயர்ஸை தான் நம்மளுக்கு மட்டமாக காட்டும். ஸோ நம்மளும் வந்து ஒரு கஸ்டமர்கிட்ட அதை தான் சொல்ல முடியும். பட் அதுக்கு கீழேயும் ஒரு லேயர் இன்னொரு கட் ஆகாமல் திரும்ப வேலை செஞ்சு ஒரு கீழே ஒரு லேயர் இருக்கும் பட்சத்தில் நம்ம அது ரிஸ்க் எடுத்து கீழே போய் ஓட்டினா மட்டும்தான் ஜெயிக்க முடியும். இல்லைனா அந்த பாயிண்ட் வந்து ஃபெயிலியராக தான் அமையும். ஸோ பாயிண்ட்டு ஃபெயிலியர் ஆகிறதும் சக்ஸஸ் ஆகிறதும் 2-3 விஷயங்களை பொறுத்து. நல்லா டிவைனர் பார்க்கணும். ரெண்டாவது, அந்த பூமி அமைப்பு சரியாக இருக்கணும். மூணாவது, ஆழங்கள் வந்து முன்ன பின்ன ஆனாலும் நம்ம ஓட்ட ரெடியாக இருக்கணும். இதுமாரி நிறைய க்ரைட்டீரியா இருக்குது ஒரு பாயிண்ட் வந்து 100% நம்ம ஜெயிக்கிறதுக்கு. இதே பாருங்கள், இந்த இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா விழுப்புரம். இதே தோட்டத்தில் நான் வந்து 4வது பாயிண்ட் அமைச்சிருக்கேன். ஃபஸ்ட்டு ஒன்று ஓட்டணும், 2வது ஒன்று ஓட்டணும், அதுக்கப்புறம் ஒவ்வொரு பாகமாக பிரித்தாங்க. ஒவ்வொரு பாகத்துக்கும் ஒரு பாயிண்ட் ஓட்டணும். இது எல்லாமே மேல்மட்ட பூமி. ஸோ இங்கே வந்து நீங்கள் எங்கே பாயிண்ட் வச்சாலும் மேல்மட்டத்தில் இந்த தண்ணி இருக்கனால உங்களுக்கு ஈஸியாக கிடச்சிரும். ஓட்ட முடியாத தண்ணி நம்ம எடுப்போம். ஸோ அதனால் ஏரியாவை பொறுத்து இருக்குது நம்ம வெற்றி தோல்வி அடைகிறது. அதுமாதிரி ஒரு சில கஷ்டமாக இருக்கிற கஸ்டமர்கிட்ட வந்து தண்ணி வந்து ரொம்ப டீப்பில் இருக்கும்போது வந்து அங்கே ஓட்ட முடியாத சூழல் அமைஞ்சாலும் அந்த பாயிண்ட்டு தோல்வியில் தான் முடியும். ஸோ இதுமாரி பல விஷயங்கள் இருக்குது. சரி, என்னோடய அனுபவத்தை இன்னும் நான் நிறையா உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன் வருங்காலங்களில். நன்றி, வணக்கம்.